வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். பரம்புரி 28/10/2024 திங்கட்கிழமை, ஐப்பசி 11 நாள், நாடும் நடப்புடன் உங்கள் முருகன், உங்கள் சின்ன பலம்புரி வாசிப்பு. மாசம் முடிய போதும், உலக மாசம் முடிய போதோ, 28ஆம் தேதி வந்துட்டு, இன்னும் 3 நாள் கிடையாது. அதோட சரி, அங்க தீபாவளி வருது. தீபாவளி வருது, சைவ மக்களுக்கு கனவேறு இந்த கௌரி காப்பு விரதம் தொடங்குது, இல்ல நடந்து கொண்டு இருக்கு. அது வார வெள்ளிக்கிழமை முடியுது. அங்கால கந்த சட்டி ஆரம்பம், நல்லூர் பெருமான் பெரிய பழைய பெருமா தான் இருக்கும். நல்லூர் குருவானே விடாங்க, சும்மா இருக்கு. அனிடோவின் பாராளுமன்ற ஆட்சி 3 கிழமைக்கு கூட நகராது. ஆறு சொன்னா முதலா சொன்னாங்க, ஜனாதிபதி அரசியல் இல்ல மீண்டும் தாக்குதல் நடத்தியவர்களுடன் போலீசார் சேர்ந்துள்ளனர். சட்டத்தரணி மனுவண்ணன் குற்றச்சாட்டு. பண்டைக்கு அடிபட்டதை நாங்க பாத்துறாங்களே, தாக்குதல் நடத்தினோம்னா போலீசார் சேர்ந்திருக்கிறோம். தன்னை ஊழலுக்கு எதிரான நேர்மையான அரசியல்வாதியாக வழிகாட்டி கொண்டு தனக்கு கீழ் உள்ள போலீஸ் துணைக்களம் ஊடாக மிக கீழ்த்தரமான அரசியலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க என்னடாப்பா முன்னெடுத்து செல்வதாக தேர்தல் மாவட்ட தமிழ் மக்கள் கூட்டணியின் மகான் சின்னத்தில் போட்டியிடும் சட்டத்தரணி பி மணிவண்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பத்தியோ இப்ப இவர்கள் பிரச்சனை என்ன? நிலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று அவர்களுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை கோப்பை போலீசார் கைவிலங்கப்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது ஆதரவாளர்களை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு அவர் தெரிவிச்சிருக்கிறார். தாக்குதல் காரணத்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் எங்கள் கட்சியின் ஆதரவாளர்களை நேற்று ஞாயிற்றுக்கிழமை போலீசார் கைது செய்ய முன்னர் பின்னர் நமது ஆதரவாளருக்கு வைத்தியசாலை கட்டிலுடன் சேர்த்து கைவிலங்கப்பட்டுள்ளனர். கட்டிலோட தூக்கி கொண்டு விடாமல் கட்டிலுடன் கைவிலங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் வைத்திய சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் நடந்து 24 மணி நேரம் கடந்து தாக்குதல் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்யவில்லை. இதனை பார்க்கும் போது இந்த தாக்குதல் சம்பவம் மிக பெரிய அரசியல் பின்னணியில் புலனாய்வாளர்களின் பங்களிப்புடன் நடந்ததாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். போலீசார் அசம்பந்த போக்கு செய்யணும். இளைஞன் பலி முத்தியங்கட்டி சம்பவம் ஒட்டி சுட்டான். முத்தியாங்கட்டி குளம் அலங்கார கொஞ்சம் ஜானிகள் கொஞ்சம் கூடத்தான். என்ன கீழே அடுத்தது கிணத்தில் விழுந்த பண்ணு உயிரிழப்பு, யாழ்ப்பாணம் கோக்குகள் பகுதியில் நடந்துதான். இப்படி தெரிஞ்சதுதான் இதுவள், தெரியாதவள். பிரெக்சின் அங்கத்துவம் இலங்கைக்கு இல்லை. அமைச்சர் விஜித கேர சொல்லிட்டாரு, அது உங்களுக்கு அங்கத்துவம் இல்லை. இப்போ அருகம்பையில் வெடிகுண்டு சுற்றுலாவிகளை மிரட்டியவர் பொருசாரா கைது. சுற்றுலா பயணிகளை திரட்டிக்கிறான். நாட்டில் உள்ள அரசியல் வியாபாரம் மாற வேண்டும். அனுரவ தெரிவிச்சது. இந்த அனுரவ தோழர் தோழர் என்று கதைக்கிறார் பிரதமர். தோழர் தோழர் நாங்களும் கதைக்கிட்டோம். இங்கு அரசியல் அப்ப நாங்க தோழர் என்று இங்கு அரசியல் வியாபாரமாக உள்ளது, இந்நிலை மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். சரியோ என்னத்து மாத்துறது, என்ன ஜனாதிபதி சொல்லியிருக்கிற, அப்ப என்ன செய்யற? அவர் சொல்ற இந்த ஊழல் இதுவள எல்லாத்தையும் துடைச்சறியும், அடுக்கு துடைச்சறியும். பாராளுமன்றத்தை நீங்க பலப்படுத்தும் சுற்றம் அவற்றை பிரச்சார கூட்டத்தில் நிறுத்தி பாரு. இதுல ஒரு பிரதேச சபை எலெக்ஷன் நடந்திருக்குது. நான் நினைக்கிறேன் கொழும்பு பக்கம் தெரியல, அதுலயும் இவங்க எல்லாம் அந்த சீட்டு கணக்குகள் போட்டிருந்தாலே நல்லா இருந்தது.
முடுக்குவாங்களோ என்ன ட்ரெண்ட்ல இருந்து அவங்களும் பொங்கி வந்துட்டாங்க ஆரம்பத்துல பொறுத்து இந்த முறை அவங்களுக்கு ஒரு மூன்று சீட் ஆகும் அவங்களை கூட இலங்கையில் தனது வணிக நடவடிக்கைகளை முடித்து கொண்ட மெக்டொனால்ட்ஸ் சர்வதேச உணவக அமைப்புகள் நிறுவனம் தங்களது வணிக உறவை முறித்துக் கொண்டதாக கூட்டாக இருக்கிறது. இலங்கை தனது கிளைகளுடன் வணிகத்தை முடித்துக் கொள்வதோடு தங்களுக்கு ஆதரவு அளித்த பொதுமக்களுக்கு நன்றியை மெக்டொனால்ட்ஸ் என்றார். மெக்டொனால்ட்ஸ் குறித்து அண்மை காலங்களில் ஊடகங்களில் வெளிவந்த வதந்திகள் அல்லது ஊகங்களை நம்ப வேண்டாம் என பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். குறித்த அறிக்கையில் மெக்டொனால்ட்ஸ் கிளைகளை இலங்கையில் மூடுவதற்கான காரணங்கள் பற்றி விவரங்களை வழங்கவில்லை இல்லை. மெக்டொனால்ட்ஸ் இலங்கையில் புதிய செயற்பாடுகளை தொடருமா என்பதை குறிப்பிடவும் இல்லை. சலுகைகள் எதுவும் கிடைக்காது என்பதால் அரசியலில் இருந்து பலர் ஓய்வு. தேசிய மக்கள் சக்தி தெரிவித்து நாங்களே கனவே கேட்க மாட்டாங்களே. ஜனாதிபதி இந்தியா போறேன் எலெக்ஷன் முடியல போறேன் இந்திய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வாளி அவங்க கூப்பிடுறாங்க கூட ஜனவரி மாதத்தில் டெல்லிக்கு விஜயம் தான் எலெக்ஷன் முடியதான் நாங்க முன்னாடி இருந்தாங்க ஏன்னாடி வேற முன்னூறு ரெண்டு வாது சரி சரி கூட வரட்டும். மீண்டும் சரிந்தது இந்திய துடுப்பாட்டம். டெஸ்ட் தொடரை இழந்து ஏமாற்றம். வரலாறு படைத்தது நீ சொல்லுவாங்க. இலங்கை கொஞ்ச நாள் போச்சு இந்த ஊழல் அப்ப இவங்க பிடிக்கிறது கொஞ்சம் பேர் இப்ப ஊழல் காசு வாங்காம அடிக்கிறாங்க கூட அதனால இவங்க வெல்றாங்க இவங்க நல்ல பொடிகள் இப்ப இவங்க காசு வாங்கிதான் தோத்துக்குறாங்க அட்டைக்கு அந்த ரோட்ல ரெண்டு கிடைக்கிறாங்க. தேவக முதல் மாநாடு ஆர்ப்பரித்த மக்கள் வெள்ளத்துக்கு முதலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநிலமான விட்டுட்டு அரசியலுக்கு போறதா வெளி பதனம் நடிகர் மாதிரி கன பேர் அரசியலுக்கு வந்து ஒன்றும் இல்லாம போனாங்கலாம் கன பேர் இருக்கணும் இல்லையே. இது அவற்றை முந்தி வந்த படங்கள் எதையும் போட்டிருப்பாங்க அப்ப முதலமைச்சர் போட் போடணும் பரவாயில்ல இல்லாம நல்லா பிரச்சனை நாங்களும் கூட்டத்துக்கு கூட்டுக்கு மருந்து போட் போடுறது. சீன உணவு மருந்துகள் மோசடி எச்சரிக்கை. 90,000 ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்க நடவடிக்கை. 9,000 ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் நடவடிக்கை அது இல்லாட மாத்த போறான். 9,000 ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்குவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வழி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒற்றை பாடலில் 10 வருடங்கள் மேல் சேவையாற்றிய ஆசிரியர்களுக்கு அப்ப அதுக்கு மேலே என்ன பக்கத்துல பள்ளிக்கூடத்தை வச்சோண்டு இந்த குடும்பத்தையும் பார்த்தோண்டு பள்ளிக்கூடத்தையும் பார்த்தோண்டு லெபனானில் இருந்து நாடு திரும்பும் இலங்கையர்கள் மாத்தி போட்டு அப்ப சீன உணவுகள் மேந்தோலும் வாங்க கூடாது கவனமா இருக்கும். கவனமா என்ன டேட் பின்னு கழிச்சு நாங்க பார்த்துட்டு வாங்கி போடுவோம் வாங்க அவர்தான் புத்தியால் தானே சீனாக்காரர் என்ன இப்படியும் செய்யறது என்னடாப்பா பெரிய பெரிய நாடு ஒரு பிடிச்சா சின்ன சின்ன வர்த்தகர்கள் என்ன வாங்க நாங்க சா வண்டியா. யாழ் மாவட்ட செயலகத்தில் பொது தேர்தல் கலந்துரையாடல் இது நேற்று நடந்துதான். இந்த அவர்கள் அந்த முகவர்கள் வேவை இல்லை கூப்பிடு என்ன மாதிரி செய்தது அதை கழிச்சிக்கணும். மீனவர் விவகாரம் இலங்கை வர உள்ள பிரதிநிதிகள் குழு இந்த மீனவர் விவகாரம் முதல் வந்து செய்தியாம் அவன் முந்தி எல்லாரும் கதைச்சு முடிவெடுத்து போட்டு அதை பேர் செயற்படுத்தாம விட்டுருந்தோம் ஒரு சந்தேகம் வந்தாங்களுக்கு ராத்திரி சப்தி சொல்லுது சப்தி டிவியில நல்ல பாட்டி பாட்டு சொன்னாங்க என்னடா அந்த ஏதோ ஒரு ஸ்ரீலங்கா ஆஃப் ஸ்ரீலங்கா ஷி ஆஃப் ஸ்ரீலங்கா அதை போட்டு அதை என்ன நடந்ததுலாம் போட்டு காட்டுறான். இவ்வளவு இந்த சின்ன சின்ன மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போறான் மக்கள் சரியா கஷ்டப்படுறதுனா ரெண்டு நல்லா இருந்தது அது சரியா வரும் என்ன தீர்வை முடிக்க அதை பார்த்தா மேலே இந்தியக்காரங்கள் வந்து உங்களுடைய அநியாயமா சுரண்டிட்டு போறாங்க நாங்க மாறுபட்டு வராங்கன்ற போய் என்ன வடக்கு மாகாண நீர்வளங்கள் உத்திகளும் கொள்கைகளும் நூல் வழி அது நூல் வழி இல்லையா. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அக்ரயன் வனப்பகுதிக்குள் வீசப்பட்ட 10,000 விதைப்பந்துகள். விதைப்பந்துகள் என்ன விதைப்பந்துகள் 10,000 விதைப்பந்துகள் அக்ரயன் காட்டுக்குள் மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் அதே
அதிகாரிகளால் எரிஞ்சிருக்கிறாங்க. பரமிதியால் இது எல்லாத்தையும் எரிஞ்சு பிரச்சனையா காடு அழிப்பு உட்பட இல்ல காட்டு விதைகள் எல்லாத்தையும் எரிஞ்சுக்கிறாங்களே. நல்ல விஷயம். கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,00,000 1,09,000 வாக்களிக்க தகுதி. 1,00,000 பட்டியல் என்ற மாடு திருட்டு. புதுக்குடி இப்போ கோம்பாவை பகுதியில் பட்டியல் என்ற வழக்கு மாட்டேன் பாதி என்ன பழக்கங்கள் நெய்வங்கள் கோம்பாவை பகுதி. அது ஒரு பாவம். அது ஒரு பாதி எப்படித்தான் தேர்தலில் வாக்களிக்கிற அந்த வாக்காளர்கள் குறைய வேண்டதால யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தோட கிளிநொச்சி யாழ் கிளிநொச்சி அதிகாரத்தை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி. என்ன ஓ அவங்களும் 11 உள்ளூராட்சி பிரிவுகளில் 11,795 வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி 15 வசனங்களை அவங்களையும் ஐக்கிய மக்கள் அவன் தான் பரமன்றது பிறவழியம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்த வேண்டும். அது சிங்கள மக்கள் ஒரு மாற்றத்துக்கு சரியா உறுதி கொண்டு இதெல்லாம் வேண்டாம் கருத்து கட்டு வச்சுக்கலாம் எல்லாம் காணும் சரிஞ்சு போச்சு இலங்கை பன்றிகளுக்கு ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல். இது எங்க அவன் போய் இலங்கை பன்றிகளுக்கு அவருக்கு ஆப்பிரிக்காரோட அங்க போய் ஏதோ இவன் தேர்தல் தொடர்பில் 715 ரூபாய் படித்துதான் கூடிக்கொண்டு போகுது. 700 வந்து குறைவடைந்தது மாதாந்த செலவாய் 100 விலை சுட்டன் அடிப்படையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் குடும்பம் ஒன்றுக்கும் மாதாந்த செலவு 6,037 ரூபாய்னா குறைவடைந்திருக்கா பேராதனே குறைவடைஞ்சிருந்தா இல்ல குறைஞ்சிருக்கும் நல்லந்தான் எங்களுக்கு மக்கள் வாழ்வுனா இந்த முடிஞ்சது. அதிகரித்து வரும் இணைய வழி மோசடிகள். இது நாங்கள் நெடுகத்தான் சொல்லுவாங்க என்ன இந்த ஓடிபி நம்பர் அதுல எல்லாம் பெரும் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அவங்க சொல்லு காசு காசப்பட்டு நாங்களும் மாத்தி கீதி அடிச்சு எல்லாத்தையும் கொடுத்து கடையை எல்லாத்தையும் உணர்ந்து நான் ரோட்ல நின்று வேணாம் போலீஸ்ட போய் சொல்லி பிரியவரம் இல்ல அவங்கள கண்டுபிடிக்கலாம் என்ன. அப்ப முடிஞ்சது நாங்களோட பரம்பரை முடிஞ்சு இப்ப தனியங்கத்து பார்ப்போம் என்ன. ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு முக்கியம். அறிஞரின் கருத்தை பார்ப்போம் என்ன என்ன படிக்குது என்ன நுழம்பு படிக்கிறப்ப கவனம் டெங்கு. பிறரின் முயற்சிகளுக்கு இடையூறு அளிக்காமல் இருப்பதில் கவனமாயிருப்பவரே இனிய தன்மை உடையவர். பிறரின் முயற்சிகளுக்கு இடையூறு அளிக்கிறார். நீ தொடங்கியத நான் வந்து குழப்ப கூடாது நான் வந்து மாட்டை துறந்து நான் தண்ணி அடிச்சு உதவி செய்யணும் என்ன. இருப்பதில் கவனமா இருப்பது தான் நம்ம இனிய தன்மை உடையவர். அதுதான் அந்த இனியவர் என்ன தேர்தல் வன்முறைகளை பொலிசா தடுக்க வேண்டும். பரம்புரி ஐயா இப்ப ஆசிரியர் இப்ப இன்றைக்கு பொலிசாருக்கு தான் அன்றைக்கு சண்டை வடக்கு கிழக்கு மாகாணம் தவிர இந்த நாட்டின் ஏனைய மாகாணங்களில் அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்தான வெக்கம் கிட்டவில வெக்கம் கிட்டவில ஓ அங்காளிதான் அமைதியா நடக்குதான் தங்கள் இஷ்டத்துக்கு ஆடி ஒன்று நிக்கணும் என்ன பழக்கங்கள் என்ன அமைதியா செய்யும் கூட மக்கள் போடுங்க தானே பிடிச்சா இன்னும் போட்டு குறைய போட்டும் மதிக்க மாட்டாங்களே ரோட்ல போய்க்கு என்ன. நாங்கள் ஒரு படித்த மக்கள் நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக போட்டியிடுறோம். மக்கள் பிரதிநிதி மக்களுக்காக மக்களுக்கு சேவை செய்ய போட்டியிடுறோம் ரோல்ல சண்டை பிடிச்சி அப்போ நாங்கள் என்னோட உங்களை நம்பி ஓட்டு போடுறோம். ஆனால் நம் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் மட்டும் இந்த தேர்தல் காலத்தில் வன்முறைகள் ஏற்படுகிற சூழமைப்பு கட்டமைக்கப்படுவது தெரிகிறது. ஆம் நேற்று முன்தினம் 2 வன்முறை சம்பவங்கள் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடந்துள்ளது. அதில் ஒன்று சங்கு சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர் திருமதி சசிகலா ரவிராஜ் அவர்களின் வீட்டு மீது நடத்தப்பட்ட கைது ஒரு தனிமே பொம்பளை அவன் கேக்குறான் ஏன் கல்லறிவான் ஏன் விரட்டுவான்
மற்றது நீர்வேரி கரந்தன் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த மான்சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆறு தெரியாது. இத்தாக்குதல் காயமடைந்தவர்கள் யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதாக தமிழ் மக்கள் கூட்டணி தெரிவித்துள்ளது. இருந்தும் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யாமல் தாக்குதலுக்கு ஆளாகி யாழ் பொதுநா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களை கைது செய்கின்ற அளவில் போலீசார் செயற்பாடு இருப்பதாக அந்த கட்சியின் வேட்பாளர் சட்டத்தரணி மணிமன்றம் குற்றம் சொல்லி அப்ப அடிச்சவனை விட்டுட்டு இப்போ ரோட்ல அங்க போய் பவுட்ல படக்கிறவனை போய் கைது செய்ய வைக்கிட்டு இருக்காங்க. தெரியாது எங்களுக்கு என்ன உண்மையில் கடந்த பல வருடங்களாக நம் தமிழர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரங்களின் போது தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெறுவது மிக அரிது. ஒரு பிரச்சனை தேவையில்லை. அதாவது தேர்தல் வன்முறைகள் மிக குறைந்த மாகாணமாக நம் வடமாகாணம் விளங்கி எல்லாத்திலையும் குறைஞ்சு நல்லா தான் இருந்தது அமைதியானதான். இப்ப எல்லாத்திலையும் பிரச்சனை கூட்டிட்டு கூட்டிட்டு அராஜகம் கூட்டிட்டு என்ன இயற்கையை பொறுக்காது அழிவு இறப்பு. பொதுவில் தென்பகுதியில் தேர்தல் வன்முறைகள் துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் இடம்பெறுவது வழமை. வேந்து ஒற்றுமையை காட்டுங்கோ நாங்கள் தேசியம் பேசுறோம் காட்டுங்கன்னு கதைக்கிறோம். நீங்க உங்களுக்குள்ள ஒற்றுமையாக அடிபட்டு கொண்டு நீங்க முதல் இதே எல்லாருக்கும் கூப்பிட்டு கூட்டம் வைக்கும் தேர்தல் கூப்பிட்டு எல்லாரும் ஒற்றுமையா இல்லாட்டி திறத்தி விடுவோம்னு சொல்லுவாங்க. என்ன நிலைமை இதுவாக இருக்கையில் தற்போது தென்பகுதியில் அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்கணும் கொள்ளுங்கள் அமைதியா நடக்கலாம். முன்னதாக நடந்த ஜனாதிபதி தேர்தல் மிகவும் அமைதியாக நடைபெற்ற தேர்தல் என்ற பெருமையை பெற்ற அந்த தேர்தல் கூட ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் பயன் தெரிஞ்சாலே கோவில் போறான் அங்க அடிக்க போறாங்கன்னு சொல்லி பயந்தா இல்லை மக்கள். ஆனா ஒன்றும் அதே போன்று நடைபெற போன்ற பொது தேர்தலும் தென்பகுதியில் அமைதியாக நடைபெறுவதற்கான சூழ்நிலையும் காணப்படுது. அந்த கட்டமைப்பு சரியா தான் இருக்கு. நிலைமை இதுவாக இருக்கையில் வட மாகாணத்தில் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பண்பான மாவட்டம் நாங்கள் பண்பாடம் பாரம்பரியம் எல்லாம் கலந்தொரு மாவட்டம் யாழ்ப்பாணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் மக்கள் பிரதிநிதிகள் புரியண்டா மக்களும் நடத்தப்பட்ட ஒரு கட்சியின் ஆதரவாளர்கள் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதலை அதிர்ச்சியை தருவதாக கூறப்படுது. சரியோ இத்தகைய தாக்குதல்களை நடத்தியவர்கள் யாவர் தாக்குதலின் நோக்கம் என்ன என்றெல்லாம் ஆராயும் போது எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழர் பகுதியில் குழப்பு கொண்ட திட்டமிடல்கள் ஏதேனும் உண்டோ என்ற எண்ணம் தோன்றுறது. எங்களை அக்களோட வேற ஏதும் சக்தி கொண்டோ இருக்க வந்து குழப்புதோ என்ற சந்தேகம் வருது ஐயாக. எனவே மேற்குறித்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். இதனை போலீசார் செய்யாத விடத்து தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் மீது சந்தேகம் ஏற்படுவதை தடுக்க முடியாமல் போகும். அது உண்மை இல்லையே. எங்களை காக்குறவே அதான் வேரிய பயிரமேறாங்கன்னு அது மாதிரி நாங்க சந்தேகிக்க வேண்டிய போகுது. அப்ப இது தோழர்தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். தோழருக்கு இப்ப போயிருக்கு இல்லையே. அப்ப இதுக்கான ஒரு சரியான பொலிசுக்கு உண்மையான ஒரு கட்டளை பிறப்பிச்சு என்ன உரிய ஆக்களை இது பிரச்சனையை தீர்த்து என்ன மற்றது எங்களை ஆக்களும் நாங்களும் எங்களுக்குள்ள நாங்களும் ஒற்றுமையா இருக்கணும். இது பிரச்சனை வந்தா ஒரு கழிச்சு கொடுக்குது என்ன ஆறு அடிச்சு வேறா வேறா நீங்க வந்து அப்படி எங்களுக்குள்ள அப்படி கேட்கணும். ஃப்ரெண்ட் மாதிரி பழகினால் ஒவ்வொரு கட்சி படிச்சுட்டே நீ வந்து நீ வந்து என்ன பிரச்சனை அப்படி ஒற்றுமையா இருந்தால் ஒற்றுமை பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சின்னங்கள்ல போட்டி இருக்கோ அது போட்டி புறாமப்படாம எல்லாருடைய கலந்து ஆலோசிக்கிற ஒரு நல்ல ஒரு பண்பு இல்லை. அப்படி இருக்கணும். அப்படி அப்ப அப்ப இந்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஒரு அறிக்கை விடுவோம். எல்லா வேட்பாளர்களும் ஒற்றுமையா இருக்கும். எல்லா சின்னத்திலயும் நீங்க போராடுங்கோ போட்டிடுங்கோ மக்கள் உங்கள்ட திறமையை உங்கள்ட நேர்மையை பார்த்து போடுவோம். நீங்கள் எல்லாரும் உண்டா ஒற்றுமையா இருந்தா மற்ற சக்திகளோ சதித்திட்ட சக்திகளோ எங்களை உண்டு ஒற்றுமைதான் தல் ஒற்றுமைதான் எல்லாத்தையும் உங்க செய்யும் இல்லையே. ஆகையினால நாங்கள் ஒற்றுமையா இருந்து இந்த எங்களை குழப்பிறகு வர சக்திகளை சதி திட்டங்களை நாங்கள் உடைத்தறிந்து எங்க அந்த தமிழகத்தை காத்து எலெக்ஷனை ஒரு அமைதியான முறையில் நடத்த நீங்கள் எல்லோரும் ஆதரவு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி நானும் சின்னாவும் விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.